ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சென்னை கார்பரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து ஆன்லைனில் வந்து புக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி எப்படி நம்ம மொபைலில் வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து புக் பண்ணுறது, இதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட சேனலில் வீடியோவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த பேஜுக்கு உண்டான லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இந்த பேஜில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து புக் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஸோ இதில் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பர் கேட்டிருப்பாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஓடிபியை வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் அப்படியே கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணுங்கள். ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் என்டர் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடிபியை வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அப்படியே இல்லை ரைட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா வேலிடேட் ஓடிபின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த வேலிடேட் ஓடிபிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி வந்து வெரிஃபை ஆகிட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட்டு அப்ளை ஃபார் செவர் கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து புதுசாக கனெக்ஷன் வேணும் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா நியூ செவர் கனெக்ஷனுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ரினியூவல் பண்ணுறதா இருந்தால் ரினியூவலுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து கனெக்ஷன் வந்து ஷிஃப்டிங் பண்ணுறதா இருந்தால் ஷிஃப்டிங் அப் செவருங்கிற அந்த கனெக்ஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக எப்படி அப்ளை பண்ணுறது அந்த ஆப்ஷனை வந்து பார்ப்போம். ஸோ நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ செவர் கனெக்ஷனுங்கிற அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் வெதர் த பில்டிங் இஸ் அசஸ்டு ஆர் நாட், உங்களுடைய பில்டிங் வந்து அளந்துருக்காங்களா அப்படி இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ உங்களுடைய பில்டிங் வந்து அளந்து ஆல்ரெடி உங்களுடைய டேக்ஸ்லாம் நீங்கள் கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஆப்ஷனில் வந்து எஸ்ங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பர் கேட்கும். உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸுடைய நம்பரை வந்து நீங்கள் அந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே புக்கிங் இஸ் ஓவர், ப்ளீஸ் ட்ரை டுமாரோ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து ஓவர் ஆகிடுச்சு, நீங்கள் வந்து டுமாரோ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த புக்கிங் வந்து எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் 6 மணிலேருந்து ஒரு 5 நிமிஷம் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த 5 நிமிஷத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புக் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த கனெக்ஷன் வந்து புக் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இதே மாதிரி தான், டுடே புக்கிங் இஸ் ஓவர், ப்ளீஸ் ட்ரை டுமாரோ இப்படி தான் காட்டும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6 மணிக்கெலாம் கரெக்டாக ரெடியாக இருங்க மொபைலில். மொபைலில் இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் தான் டைம் வரும். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து என்னெல்லாம் என்டர் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 மணிக்கு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகிடும். ஸோ அதுக்கடுத்து அப்படி கீழே வந்து பார்த்தீங்கன்னா நேம் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ப்ராப்பர்ட்டி டேக்ஸில் இருக்கிற மாதிரி நேம் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் நம்பர் கேட்பாங்க. ஆதார் நம்பர், ரேஷன் கார்டு நம்பர், ஓட்டர் ஐடி நம்பர், இதில் ஸோ இதில் எதனா ஒரு நம்பரை வந்து நீங்கள் இங்கே என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கேட்குறாங்க. உங்களுடைய லொக்கேஷன் வந்து எங்கோ என்னவோ அந்த லொக்கேஷன் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தெரு பேர் கேட்குறாங்க. உங்களுடைய தெரு பேர் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டோர் நம்பர் கேட்பாங்க. அதில் டோர் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பின்கோடு கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களுடைய பின்கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த கேட்டகரி ஆஃப் த பில்டிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிரவுண்ட் ப்ளஸ் 2 ஃப்ளோர்ஸ் அண்ட் பிலோன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் செலக்ட் த சப் கேட்டகரி ஆஃப் த பில்டிங் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே இருக்கோ ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா வெதர் ஸ்ட்ரீட் லொக்கேட்டட் இன் பஸ் ரூட், உங்களுடைய ஸ்ட்ரீட் வந்து பஸ் ரூட் சர்வீஸ் வந்து அவைலபிள் இருக்கா இல்லையான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ரெயின் வாட்டர் ஏர் வெஸ்டிங் ரெக்யூரிட், உங்களுக்கு வந்து மழைநீர் சேகரிப்பு தொட்டி வந்து வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. உங்களுக்கு வந்து எஸ்னா எஸ் கொடுத்துக்கோங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அதுக்கடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு மெசேஜ் ஆகும், இந்த மாதிரி நம்ம நியூவாக வந்து ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து புக் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் நம்பர் வரும். அதுக்கு அதில் கூட வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் வரும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் அப்ளை பண்ணதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் தான். ஸோ அந்த மெசேஜ் தான் வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அதில் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ரிசீவ் ஆகும். அதை வச்சு தான் நம்மளுடைய ஸ்டேட்டஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணுறது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியாமலே அழிஞ்சிட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.